போய் 1 லட்சம் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஊர்லயே பசி உள்ள ஆள் யாருன்னு தெரியுமா? அந்த கார்த்திகேயன் தான். அவன் அந்த ஆள் ஏக்கர் அடமான கேப்பாயா? மாமா, அடமானம் வைக்கிறது ஒண்ணு தப்பு இல்ல மாமா. இருக்கிற 7 ஏக்கர் அவள வட்டி கட்டுறதே சரியா போயிரும். இதுல அசல் எப்படி மாமா நான் கொடுக்கறது? ஏங்க, இந்த வருஷம் கரும்பு போட்டிருக்கோம், அதை வெட்டிட்டா கடனை கட்டிடலாம் இல்லைங்க? சாந்தி, இப்ப வெள்ள விக்கிற விலைக்கு ஆள வாடகைக்கு கை காசு வேணும் போல இருக்கு. மூர்த்தி, கடனாவது கடனாவதுன்னு பார்த்தா வயசு பண்ண எப்பப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறது? உனக்கு பரவாயில்லப்பா, 1 லட்சம் தான் கடனாவது. அவனுக்கு கல்யாணம் பண்ணா ஆடு வெள்ள மாதிரி சுத்தி அடிச்சுட்டு போயிருதுப்பா. விரலுக்கு ஏத்த வீக்கன் தான், பொருளுக்கு ஏத்த உலக்கத்தான். எங்க இனத்துக்கு இன்னும் புத்தி வல்லையே. என் தகுதிக்கு இது ரொம்ப அதிகம் தான். தகுதிக்கு மேல நான் இடம் என்ன தங்கச்சி நினைக்கலப்பா. மத்தவங்கள கசக்கி சீரும் வாங்கக்கூடாது, சீரும் கொடுக்க கூடாதுன்னு இருந்தேன். என்ன செய்யறது, ஆசைக்கு ஒரே தங்கச்சி, ஆசைப்பட்டுட்டா. அவளோட சந்தோஷத்தான் எனக்கு முக்கியம். சரி சரி, ஏற்பாடு பண்ணுங்க. இந்த பொன்னுசாமி சோசியம் போனாலே வெற்றி தாயா. ஏமா சாந்தி, சுபாதாரியம் பேசுறமல்ல, காபி பிக்கு தரக்கூடாதாமா? தா ஒரே நிமிஷத்துல எடுத்து வந்த மனோட சந்தோஷத்தை. ஜெய் கார்த்தி, டே அந்த கல்யாணத்துக்கு கடன் கொடுத்ததே நான் தான்டா. எடுத்துக்கோ. ஆமா, அது எப்படி செட் ஆச்சு? அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. மூர்த்தி, சோமு அவமானப்படுத்தி ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள அவனுக்கு எப்படி பொண்ணு கொடுக்குறானே எனக்கு தெரியல. டேய் கார்த்தி, அன்னைக்கு சோமு என்ன சொன்னா? அந்த மூர்த்தியை பழி வாங்கலன்னா ஒரு அப்பனுக்கு பிறக்கிறேன்னு சொன்னா. இன்னைக்கு அப்புறா அவன் தங்கச்சியே கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். ஆமா, சோமு விசாரிச்சியா? டேய், அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுரா. கார்த்தி, ஒருவேளை இப்படி இருக்குமா? எப்படிடா மனாமணிய கல்யாணம் பண்ணி அவளை கொடுமைப்படுத்தி அவள் மூலமாக மூர்த்திய பழி வாங்காம நினைச்சிருப்பானா? ஒருவேளை நீ சொல்ற மாதிரி இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் மாமன் மச்சான் உறவு ஏற்பட்டு ஒண்ணு செஞ்சானா? இனிமே பழி வாங்குறதாவது ஒன்னாவது. டேய் ரவி, இதை இப்படியே விட கூடாதுரா. ஊமை எனக்கு மூக்க சொரிஞ்சு விட்டுட்டு இருந்தாதான் அவன் சரிப்பட்டு வருவான்டா. ஆமா கார்த்தி, உனக்கு ஏன்டா இந்த விஷயத்துல கூட இன்ட்ரெஸ்ட்? அதுவா? அது ஒண்ணும் இல்லடா, 10 வருஷத்துக்கு முன்னாடி சோமோட அப்பா எங்க அப்பனை செருப்பால் அடிச்சிட்டாண்டா. மூர்த்தி மேல உனக்கு என்னடா கோபம்? டேய், கோபம் மூர்த்தி மேல
இல்லடா அவ தங்கச்சி இருக்காளே மனோன்மணி அவ மேல தான்டா ஏதோ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சோறு கொண்டுட்டு போயிட்டு இருந்தா சரி நம்ம ஊர் பொண்ணு தானே தமாசுக்கு ஒரு வார்த்தை பேசலாம்னு சொல்லி மனோ மாமாவுக்கு எப்ப கஞ்சி ஊத்த போறேன்னு கேட்டேன் அதுக்கு அந்த திமிரு பிடிச்ச என்ன பண்ணா தெரியுமா கால இருக்க செருப்ப கழட்டி காட்டுறாடா டே அது புது செருப்பா இருந்திருக்கும்டா அதனால கழட்டினதோட விட்டுட்டா பழசா இருந்திருந்தா வீசியிருப்பாடா அப்புறம் பாரு அவன் குடும்பத்தை செங்கல் செங்கலா பிரிச்சு அவமானப்படுத்தி பிச்சை எடுக்க வைக்கல என் பேர் கார்த்திலடா இந்த உலகத்துல எத்தனை வழி இருக்கோ அத்தனை வழியிலையும் அவன் குடும்பத்தை பழிவாங்கல நான் கார்த்திலடா ஐயா எப்பவுமே ரெடிதான்